Hi dear Terzaghi, I am Karthik. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC நமக்கு ஆல்மோஸ்ட் 1 month தான் இருக்கு. So SSC வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ SSC குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்ட்ரெngthஐ நம்ம பார்க்கலாம், வீக்னஸை நம்ம பார்க்கலாம். ஜெனரலா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அஸ்பிரண்டா இருக்கீங்கனா அது குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம், சிவில் இன்ஜினியரா இருந்து இல்ல அப்படினா வந்து இப்ப சிவில் இன்ஜினியரிங் रिलेटेडான எக்ஸாம்ஸ்க்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஏன் SSC ட்ரை பண்றது இல்ல நிறைய பேர் அப்படினா ஒரு சின்ன பயம், negative marks இருக்கு சார் அதுல, ப்ளஸ் அதுல என்ன இருக்குங்கறத நாங்க அவ்வளவு கிளியரா பார்க்கல, நாங்க எல்லாரும் ஒரே எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நிறைய பேர் இருக்கீங்க. பட் நீங்க படிச்ச விஷயங்களே வந்து உங்களோட அட்வான்டேஜுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப SSC பேப்பர் எடுக்கறோம் அப்படினா வந்து செலக்டிவா படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து வெயிட்டேஜ் ಜಾಸ್ತಿ இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கனாலே எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதையே ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ SSC அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மூணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ்னு இருக்கு அதுல 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அண்ட் ஃபைனலி சிவில் இன்ஜினியரிங் அதுல 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் வந்து 1 மார்க், அண்ட் இதுல நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு 0.25 மார்க். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 200 க்வெஸ்சன்ஸ் எழுதுவீங்க 3 ஹவர்ஸ்ல, அதாவது 180 மினிட்ஸ்ல வந்து 200 க்வெஸ்சன்ஸ் எழுதுவீங்க. ஆனா இங்க வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும், 2 ஹவர்ஸ்ல 200 க்வெஸ்சன்ஸ் எழுதணும், அதாவது 120 மினிட்ஸ் 200 க்வெஸ்சன்ஸ் எழுதணும், நெகட்டிவ் மார்க்கும் 0.25 இருக்கு அப்படின்னா அதுவே ஒரு சேலஞ்ச் தான். அதை பார்த்தே நம்ம இனிஷியலா வந்து நம்ம என்ன ஆயிரோம்னா பயந்துடுறோம். பட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னா வந்து ஹோல் இந்தியாவுக்கு இதே தானே சிஸ்டம், அதனால அதை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். இனிஷி இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்க, 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுல 45 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க கரெக்டா எழுதணும். இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா மெயினா அனாலஜி எடுத்துக்கோங்க. அனாலஜி அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை, இப்போ ஏபிசிடி இருக்கு, ஏபிசிடியில 1 2 3 4 5 நம்பர் போடுங்க, எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் நம்பர் போடுங்க, அதை வச்சு நம்பர் சீரீஸ் கேட்கலாம், இல்ல நம்பரை கொடுத்து ஆல்பபெட் சீரீஸ் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 5 டைப் இருக்கு. இந்த 5 டைப்பையும் நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை எடுத்து பாத்தீங்கனாலே திருப்பி அதே மாடலே கூட ரிப்பீட் ஆகலாம். இதை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்ல போட்டிருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. பாத்தீங்கனாலே இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பத்தின ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் நான் சொல்றேன். பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 to 7 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஜியாகிரபி 7 to 9 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 5 இருந்து, பயாலஜியில் வந்து 8 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால 15 க்வெஸ்சனுக்கு மேலே இருக்கு. மிச்ச ஹிஸ்ட்ரி எல்லாம் 5 க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் 9 to 10 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ கிளியராக இருங்க. இந்த இதில் வந்து பாலிட்டி ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த 1 month பண்ணணும், புதுசாக எடுத்து பண்ண வேணாம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னாலே வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஈஸியாக உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா இதை வந்து ஒரு 10 to 20 seconds ஒரு க்வெஸ்சனை வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய டைமை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சிவில் இன்ஜினியரிங் நான் ரொம்ப கிளியராக படிச்சிருக்கேன் சார், இதுக்கு முன்னாடி வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து டைம் கன்சியூமிங், நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க, உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் கொடுத்தா கரெக்டாக எழுதுவோம் அப்படிங்கிறத விட 2 ஹவர்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அதை முடிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போ எனக்கு தெரியும்னு உட்காந்து நீங்கள் பண்ணீங்கன்னா மித்த பார்ட்டுகள்லாம் வந்து உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, SSCக்கே டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது கூட வந்துடும் அனாலிசிஸில். அப்போ ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கும்போது ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ ஒரு 30 days டைம் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 30 questions பேப்பர் ஃபுல் பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸை வந்து உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 40 seconds வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஜென்ரல் அவேர்னஸ் போகிறீங்க அப்படின்னா 10 seconds 20 seconds கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு க்வெஸ்சனையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஒரு 1/2 hour நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும்
தேர்ட் சிவில் இன்ஜினியரிங்க்கு 1 hour கொடுங்க. ஸோ டோட்டலாக 2 hours நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது வந்து சி லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே பார்த்தீங்கன்னா 15 marks கிட்ட கேட்குறாங்க ஆன் அன் ஆவரேஜ். இதுக்கடுத்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 4 questions கிட்ட ப்ராப்ளம் கேட்பாங்க. ப்ராப்ளம் நமக்கு நல்லா வருமே அப்படின்னு சொல்லி அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய டோட்டல் டைம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க வேணாம். எந்த க்வெஸ்டினாக இருந்தாலும் அந்த 40 seconds தான். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நான் ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பர் தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள், ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1, 2, SOM இந்த மாதிரி பேப்பர்லாம், RCC இந்த மாதிரி பேப்பர்லாம் எங்களுக்கு அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு கவலையே வேணாம். நான் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து தான் எஸ்எஸ்சியில் எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். இப்போ பில்டிங் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 questions ஆன் அன் ஆவரேஜ் கேட்குறாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட், அதாவது நம்ம ஆர்சிசி டிசைனில் நீங்கள் டஃப்பான இதெல்லாம் படிக்க தேவையில்லை. லைக் மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, ஒரு பீம்னா என்ன, ஸ்லாப்னா என்ன, என்னென்ன டைப் இருக்குது, இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஆர்சிசி வந்து உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 12 questions உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் அந்த ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு மிச்சதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணியிருந்தீங்கன்னாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வந்து எழுத முடியும். அதுக்கப்புறம் சாயில் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கோங்க. சாயில் மெக்கானிக்ஸ்லேயுமே லார்ஜ் சங்க் ஆஃப் க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாம் தான் ஆர்டர். இந்த டேப்லெட் காலமில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் தான் ஆர்டர். இதுலேயுமே இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு எடுத்துக்கிறீங்கன்னு நீங்களே ஓப்பன் சேனல் ஃப்ளோவை நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட் இருக்கிற ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், பாதி க்வெஸ்சனுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் சிம்பிள் க்வெஸ்சன், நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், சாயிலுடைய இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனில் வந்து பைல் ஃபவுண்டேஷன் அண்ட் பியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் படிச்சிங்கனாலே பாதி க்வெஸ்சன் கிட்ட டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே சிவில் இன்ஜினியரிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டேப்லர் காலமில் நீங்கள் பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படி, ஐ மீன் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 120 to 130 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல் இயர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேக் இயர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 120 to 130 தான் வந்து கட் ஆஃப் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே வந்து ஹையராக எய்ம் பண்ணணும். நீங்கள் வந்து ரேங்க் 1 வாங்கணும் அப்படின்னு நினைங்க, அப்போ தான் வந்து நல்ல ஒரு கட் ஆஃபில் வந்து நம்ம கிளியர் பண்ணி போக முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையுமே வந்து ஃபைனல் மார்க்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து பேப்பர் 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது ரிலேட்டடான நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்வெஸ்சன் சீரீஸாக சால்வ் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறோம். ரொம்ப சிம்பிளாக்கி உங்களுக்கு தரப்போகிறோம். எப்படி இந்த அனாலிசிஸ் எல்லாம் சிம்பிளாக்கி உங்களுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் சீரீஸும் உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் ஈஸியாக கம்மியான டைமில் வந்து சால்வ் பண்ண முடியும். இன்னொரு என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, ஃபுல் லென்த் பேப்பர் டெய்லி 2 hours ப்ராப்பராக உட்காந்து ஃபுல் லென்த் பேப்பர் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதோடைய ஆன்சர்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 1 hour, 2 hours இல்லை 3 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி 5 hours இந்த எக்ஸசைஸை பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸுக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனே இந்த 1 month சிம்பிள் ஆக்குறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி வந்து தெரியல. என்னென்னா, நம்ம 10-year-old இன்ஸ்டியூட், பட் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து இப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ ரிசோர்ஸாக நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.